Hi friends, economics la nama source of revenue indra topic paathukittu irukom. So idanudaiya content vandu nam already paathutom. Ipo vandu TNPSC la enna enna questions ketirukanga indradha paakalam. So idu vandu TNPSC syllabus la third topic. So total la paathina 5 questions vandu irukku. Idu vandu ASO exam, group 1 exam and executive officer exam combined engineering service exam. Idu vandu overall 5 questions irukku. So remaining question paper topic related money related syllabus second one full money related source of revenue RBA fiscal policy monetary policy GST France Commission. So this is money related fiscal economics new book 12th standard la fiscal economics nu lesson irukku neenga andha lesson padichinga idhula irundhu oru alavukku neenga ella topics um cover pannidalam namma vandu source of revenue mattum dhaan vandu book la irundhu cover panni adu related ana questions paakrom adukaprom ovvoru topic related avum namma paapom. So overall indha topic vandu important dhaan ena ella exams layum pathinga 2 to 3 question oru exam la vandu GST full ah ketirukanga oru exam la RBI sambandhama ketirukanga. That's overall this is important topic. First ASO is 2020 exam. Expenditure on defense, interest payment on public debt or Ranavam Matrum Pudukadanakana Vatti Selithadal Dash Agum. So namma vandu already idu related content paakumbodhu public debt na enna nu paathom. So, வருவாயோட செலவு அதிகமாக ஆகும்போது டெப்ட்ன்றது வரும் இது வந்து அக்குமுலேட் ஆகி இருக்கும்போது அது பப்ளிக் டெப்ட்டா மாறி அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட்டா மாறிடுது. So, கவர்மெண்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ்க்காக அதுக்காக தான் பணம் ஒதுக்கும்போது ஜெனரலா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா நம்ம இப்ப ஒரு கண்ட்ரில இருந்து இப்ப ரஷ்யால இருந்து கூட MH 400 அதெல்லாம் வாங்கினா ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்க போகுது. ஆனா வந்து இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டெப்ட் ஆகி அதுக்கான இன்ட்ரஸ்ட் பே பண்ணும்போது அது நான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுது. இந்த மாதிரி क्वेश्चन தான் நம்ம ஆன்சர் பண்றது சடனா வந்திராது. நம்ம ஓவரால் எகனாமிக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக் படிக்க 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 தான் இந்த மாதிரி இத தான் திங்க் பண்ணா வரும். சோ இதெல்லாம் நமக்கு புக்ல எங்கயுமே இருக்காது. இந்த மாதிரி क्वेश्चंस தான் ஆன்சர் பண்ணி பாக்கும்போது தான் இந்த மாதிரி क्वेश्चन கேக்குறாங்கள இப்படி நம்ம திங்க் பண்ணனும் என்ற ஐடியாஸும் கிடைக்கும். Next group 1 2019 which one of the following is the source of direct tax கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது. நம்ம ஆல்ரெடி source of revenue பாக்கும்போது அதாவது direct tax னா என்ன indirect tax னா என்ன அதுல indirect tax ல நம்ம ஒரு லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம். direct tax ல மெயினா வந்து income tax னு பார்த்தோம். சோ நம்ம indirect taxes தான் எது எதுன்னு ஒரு லிஸ்ட் பாக்கும்போது இங்க உள்ள 3 taxes வந்து indirect taxல நம்ம பார்த்தோம். excise duty, custom duty, service tax. சோ நம்ம டிஸ்கஷன் பண்றதே பாத்தீங்கன்னா இதுக்காக தான் நமக்கு வந்து அந்த எலிமினேட் பண்ற knowledge கிடைக்குதா. இப்போ உங்களுக்கு வந்து direct tax எதுன்னு ஸ்ட்ரைட்டா தெரியலனாலும் indirect tax எதுன்னு கண்டிப்பா தெரியும். நீங்க ஏனா முன்னாடி வீடியோ பார்த்திருந்தீங்கனா கண்டிப்பா தெரியும். அத வச்சு நமக்கு எலிமினேட் பண்ற knowledge கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒன்று கிஃப்ட் டேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கிஃப்ட் டேக்ஸ்னா என்னென்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அன்பளிப்பாக தராங்க அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் டேக்ஸு. இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து கிஃப்ட்டு பே பண்ணுறது அதுக்காக அதில் தான் வந்து டேக்ஸை அலோகேட் பண்ண மாட்டாங்க அதாவது டேக்ஸ் போட மாட்டாங்க. ஒரு இப்போ ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு 50,000 மேலே நீங்கள் தரீங்கன்னா அங்கே வந்து அதுக்கான டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து இல்லை இதை வந்து அபலிஷ் பண்ணியிருக்காங்க 1998. அதே மாதிரி வெல்த் டேக்ஸும் இருந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து அபலிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ டைரக்ட் டேக்ஸில் மெயினாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். அதில் வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேஷன் டேக்ஸ்னு தனித்தனியாக பிரிக்கிறாங்க. பர்சனல் இன்கம் டேக்ஸ்னால் ஒருத்தவங்க அவங்க ஒரு இண்டிவிஜுவலோட சேலரிலேருந்து வாங்குறது. கார்பரேஷனாக அவங்க பிஸ்னஸ் ஹோல் ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து டேக்ஸ் போடுறது தான் கார்பரேஷன் டேக்ஸ். இதில் தான் வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸு ஸோ அந்த மாதிரி டேக்ஸஸ் எல்லாமே வரும். நீங்கள் ஆல்ரெடி சோர்ஸஸ் ஆஃப் ரெவன்யூ வீடியோ பார்க்கணும் அதை ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து இன்கம் டேக்ஸ்னால் என்ன டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இன்டெரக்ட் டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், இதெல்லாம் நேம்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் போய் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கிஃப்ட் டேக்ஸ், அன்பளிப்பு வரி, இதை வந்து டைரக்ட் டேக்ஸாக இருந்திருக்கு, இது வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், த சம் ஆஃப் த டிஃபிசிட் அண்டர் ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் டிஃபிசிட் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ், நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையையும் கூட்டி கிடைப்பது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ பார்க்கும்போது பார்த்துருக்க மாட்டோம், இது வந்து பட்ஜெட் டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம பட்ஜெட்னு சிலபஸில் வந்து அந்த வேர்டு இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசி பார்க்கும்போது அதில் வந்து பட்ஜெட் அப்படின்னு பார்ப்போம். இருந்தாலும் இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த வருஷம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். இதே வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஒரு 10 பேருக்கு தர வேண்டியது ஒரு 10000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்குது, ஒரு 5 வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி அதுக்கான கொடுக்க வேண்டிய அந்த பணம் வந்து 1000 ரூபாய். ஸோ அந்த 10000த்தையும் 1000த்தையும் சேர்த்தா 11000 வருது பாருங்கள். அதுதான் வந்து இங்கே வந்து பட்ஜெட் டெஃபிசிட், அதாவது நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ பட்ஜெட் டெஃபிசிட் இது வந்து நம்ம புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இஸ் எ சுச்சுவேஷன் வேர் பட்ஜெட் ரிசிப்ட்ஸ் ஆர் லெஸ் தென் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். அது உங்களுக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10000 ரூபாய் இருக்குது, ஆனால் கையில் இருக்கிற பணமும் ஒரு 5000 தான் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி ஒரு இது பார்த்தோம் பாருங்கள், அந்த 11000, 10000 ப்ளஸ் 1000 எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகம், ஆனால் இருக்கிறது பார்த்திங்கன்னா கம்மி, அதுதான் பட்ஜெட்ரி டெஃபிசிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட், பட்ஜெட் டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட், ப்ரைமரி டெஃபிசிட், இந்த மாதிரி 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ரெவன்யூ டெஃபிசிட்னா என்னென்னா ஜென்ரலாக ஈஸி தான், உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை விட உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சராக அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் டெஃபிசிட்டில் பார்த்தா தான், அதை வந்து இந்த மாதிரி டேர்ம் வைஸ் கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ டெஃபிசிட், பட்ஜெட் டெஃபிசிட். அதே மாதிரி தான் பட்ஜெட் டெஃபிசிட்னா கொஞ்சம் அந்த வேர்டை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா இந்த பட்ஜெட் டெஃபிசிட்டை ஆட் பண்ணிட்டு அப்புறம் கவர்மெண்ட் மார்க்கெட் பாரோயிங்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இதை வந்து சேர்க்கறது தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ப்ரைமரி டெஃபிசிட்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ இது வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கே அது எப்படி இருக்கோ அதே மாதிரி படிச்சுக்கோங்க. ஆனால் புரிஞ்சிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து அதிகமாக இருக்குது கையில் இருக்கிற பணத்தோட, அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா பட்ஜெட் டெஃபிசிட் ப்ளஸ் கவர்மெண்ட் பாரோயிங் அண்ட் லயபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது அப்படியே வந்து அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து அப்படி தான் கேட்பாங்க, விச் ஒன் இஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸாக இந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்கே ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவன்யூ டெஃபிசிட். ஸோ நீங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி பார்த்தா தான் இந்த மாதிரி இதை தான் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டல் ஃபார்மேஷன் டிபெண்ட்ஸ் ஆன், மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது. ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷனாக ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இப்போ வேர்ல்டு பேங்க்லேருந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 10000 கோடி வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு பென்ஷன் தரவோ இல்லை சேலரி தரவோ அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு இருப்புன்னு பார்த்தா எதுவுமே லாஸ்ட்டாக இருக்காது. அதையே வந்து ஒரு ரோடு வந்து பில்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அதுதான் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற கேபிட்டலை கரெக்டாக உருவாக்குறது அதுதான் கேபிட்டல் ஃபார்ம். அதுக்கு வந்து ஏன் வந்து சேவிங்ஸ் மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நிறைய பணம் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க, ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ. ஸோ ஒரு கேபிட்டல் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கணும், அப்படின்னா தான் உங்களால் அந்த வீடை வாங்க முடியும். ஸோ நார்மலாக இதே நீங்கள் ஒரு 10 லட்சம் சேர்த்து வச்சு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அது கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்ல முடியாது. இதே அந்த 10 லட்சத்தை சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கிட்டிங்கன்னா அதுதான் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சேவிங்ஸ் தேவை. ஸோ கவர்மெண்ட் வரும்போது வேர்ல்டு பேங்க்லேருந்து ஃபண்ட் அந்த மாதிரி வாங்கிடுவாங்க, பட் இண்டிவிஜுவல் வரும்போது இந்த மாதிரி நமக்கு சேவிங்ஸ் இருந்தால் தான் ஒரு கேபிட்டலாக ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் 2019
நடந்த எக்ஸாமோட க்வெஸ்சன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மணி, பின் வருவனவற்றில் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணியாகும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மணியோட நார்மலான கேரக்டர்ஸ் தான், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூஸ், ஸ்டோர் வேல்யூஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம், இது எல்லாத்துக்குமே மணி என்ற தேவை. பட் மணியோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணியோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னா, மணி இஸ் எ மெஷர் ஆஃப் வேல்யூ, மதிப்பினை அளவிடும் அளவுகோல். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து இவங்க வந்து லோயர் மிடில் இன்கம், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், பாவர்ட்டி லைன், அதுக்கப்புறம் எபோவ் பாவர்ட்டி லைன், இந்த மாதிரி தான் பிரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேசிக் என்ன பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய அந்த இன்கம் மணி இருக்கு தான். ஸோ மணி இஸ் எ மெஷர் ஆஃப் வேல்யூ. ஸோ மணியை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா மணி என்றது ஒன்று இல்லாத போது இவங்கள்ட்ட உள்ள பொருளை கொடுத்து அவங்கள்ட்ட உள்ள ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மணி வந்து ஒரு லீகல் டெண்டராக ஆச்சு. லீகல் டெண்டர்னால் என்னென்னா அதை வந்து நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது அதை வந்து அவங்க ஏற்றுக்கணும், அது வந்து செல்லாது அப்படி தான் சொல்ல முடியாது. ஏன்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ 1000 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போய், அதாவது பழைய 1000 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா யாருமே வாங்க மாட்டாங்க, ஏன்னா அதை டிமானிட்டைஸ் பண்ணியாச்சு. இதே ஒரு 500 ரூபா 2000 ரூபா அதை தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா வாங்கணும், ஏன்னா அது கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுது. ஸோ மணியை பற்றி சொல்லணும்னா இட் இஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இட் இஸ் எ யூனிட் ஆஃப் அக்கௌண்ட், இட் இஸ் எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. இந்த மணியை வந்து மானிட்டர் பண்ணுறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆர்பிஐ பற்றி இன்னும் டீப்பாகவே படிப்போம். இந்த 5 க்வெஸ்சன் தான் இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம கலெக்ட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.